வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் பார்க்க போறோங்க. அதுதான் ஆவாரம்பூ சாம்பார். இந்த மாதிரி ரோட்டோரங்களில் சாதாரணமாக கிடைக்கிற இந்த ஆவாரம்பூவில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு மென்ஸ்ட்ரேஷன் டைமில் வர கிராம்ப் பெயின்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்னும் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி கிள்ளிட்டு வந்து இதில் நிறைய பூச்சி சின்ன சின்ன புழுலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா நம்ம பார்த்து கழுவி வச்சுக்கணுங்க. இந்த பூ தானே நம்ம கொஞ்சம் பார்த்து கிள்ளிக்கணுங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு முக்கால் அளவுக்கு சாம்பார் பருப்பும் கொஞ்சமாக பைத்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பாருக்கு. இதெல்லாமே ஒரு குக்கரில் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கலாம். யூஸ்வலாக சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளிங்க, இப்போ இருக்கிற நிலைமைக்கு 1 தக்காளி போட்டாலே போதுங்க. இது போட்டுட்டு இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகா தான் காரம், அதனால் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆவாரம்பூ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வரட்டும், வெயிட் பண்ணலாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் நம்ம இதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுங்க சோம்பு. டிஃபன் சாம்பார்க்கெலாம் நம்ம சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கம்மியில் நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். தாளிக்கிற டைமில் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். வந்து டிஃபன் சாம்பார் பொடிங்க, இது ஆப்ஷனல் தான். இது போடலைனா கூட சாம்பார் நல்லா தாங்க இருக்கும். இப்போதான் கருவேப்பிலை போட்டு நிறுத்தி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த பருப்போடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா கடைஞ்சிட்டோம்னா அந்த ஆவாரம் பொறுக்கிறதே தெரியாதுங்க, குழந்தைங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த ஆரோக்கியமான சாம்பாரை நீங்களும் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.